ஸ்டூடெண்ட்ஸ் இலை வகை பற்றி படிக்கலாம். இலையின் வெவ்வேறான கூறுகளை அல்லது பிரிவுகளை உள்ளடக்கிய முறைதான் இலை வகை. பிரிவுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இலை இரண்டு வகையாக பிரிக்கலாம், தனி இலை மற்றும் கூட்டிலை. தனி இலைனா என்னது? ஒரு இலைக்காம்பில் ஒரே ஒரு இலைத்தாள் மட்டும் இருப்பது தனி இலை. கூட்டிலைனா என்னதுன்னா, அதாவது இது ஒரு இலைக்காம்பு, இந்த அதாவது கூட்டிலை காம்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இலைக்காம்பில் நிறைய இலைத்தாள்கள் இருக்குது இல்லையா, இதை தான் என்ன சொல்கிறோன்னா கூட்டிலைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கூட்டிலையில் இருக்கிற ஒவ்வொரு இலைத்தாளையும் என்ன சொல்லலான்னா சிற்றிலை. இது என்னது? ஒரு சிற்றிலை. அடுத்தது கூட்டிலை இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது, சிறகு வடிவ கூட்டிலை மற்றும் அங்கை வடிவ கூட்டிலை. சிறகு வடிவ கூட்டிலைன்னா என்னதுன்னா, அதாவது ஒரு இலைக்காம்பு, இதில் இலைத்தாள்கள் எப்படி அமைந்திருக்குன்னா பக்கவாட்டில் அமைந்திருக்கு, சைடில் அமைந்திருக்கு. ஸோ அதுதான் என்னது? சிறகு வடிவ கூட்டிலை. அங்கை வடிவ கூட்டிலைன்னா அந்த இலைக்காம்போட நுனியில், அதாவது ஒரு புள்ளியிலிருந்து தான் எல்லா இலைத்தாள்களும் உருவாகுது. ஸோ அதனால தான் இதை என்ன சொல்கிறோன்னா அங்கை வடிவ கூட்டிலைன்னு சொல்கிறோம். சிறகு வடிவ கூட்டிலையின் வகைகள் படிக்கலாம். சிறகு வடிவ கூட்டிலையில் நான்கு வகைகள் இருக்குது. முதல்ல ஒரு மடி கூட்டிலை. ஒரு மடி கூட்டிலைன்னா என்னதுன்னா, இது என்னது? கூட்டிலை காம்பு. இந்த கூட்டிலை காம்பிலிருந்து எந்தவித கிளைகளும் இல்லை, அந்த காம்பு பகுதி தனித்து இருக்கு, தனித்து கிளைகள் அற்று இதிலிருந்து டைரக்டாக என்ன உருவாகியிருக்கு? சிற்றிலைகள் உருவாகியிருக்கு. அதுதான் என்னது? ஒரு மடி கூட்டிலை. ஒரு மடி கூட்டிலையில் இரண்டு வகை சொல்கிறோம். அது என்னதுன்னா இரட்டைப்படை ஒரு மடி கூட்டிலை மற்றும் ஒற்றைப்படை ஒரு மடி கூட்டிலை. இரட்டைப்படைனா என்னதுன்னா, இந்த கூட்டிலை பார்க்கும்போது இங்கே எண்டில் எப்படி இருக்கு, எத்தனை சிற்றிலைகள் இருக்குன்னா ரெண்டு சிற்றிலைகள் இருக்கு இல்லையா. ஸோ இது எப்படி முடிஞ்சிருக்கு? ரெண்டு சிற்றிலைகள் தான் அந்த எண்டில் இருக்கு, இரட்டைப்படை எண்ணில் முடிந்திருக்கு. அதனால இதை என்ன சொல்றோம்னா இரட்டைப்படை ஒரு மடி கூட்டிலை. ஆனால் இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா எண்டில் ஒரே ஒரு சிற்றிலை தான் இருக்கு. அதனால இதை என்ன சொல்றோம்னா ஒற்றைப்படை ஒரு மடி கூட்டிலை. அதாவது ஒரு சிற்றிலையில முடிவுற்றிருந்தால் அது ஒற்றைப்படை ஒரு மடி கூட்டிலை. இரட்டைப்படை ஒரு மடி கூட்டிலைக்கு எடுத்துக்காட்டு டேமரிண்டஸ். டேமரிண்டஸ்னா புளி. ஆப்ரஸ்னா என்னதுன்னா குஞ்சிமணி. செஸ்பானியா கிராண்டிஃப்ளோரா அது அகத்திக்கீரை. சராக்கா அசோகா மரத்தில் இருக்கிற இலை. அடுத்தது ஒற்றைப்படை ஒரு மடி கூட்டிலை ரோசா. ஆசடிரக்சா வேப்ப மரத்துடைய இலை. முறையா, முறையானா கறிவேப்பிலை. அடுத்தது இருமடி கூட்டிலை. இருமடி கூட்டிலைனா முதல்ல இருக்கிற ஒரு மடி, அதாவது முதல்ல ஒரு கூட்டிலை காம்பு இருக்கும், அதாவது அதை என்ன சொல்கிறோன்னா முதல் நிலை கூட்டிலை காம்பு. அந்த முதல் நிலை கூட்டிலை காம்பிலிருந்து என்ன உருவாயிருக்குன்னா அடுத்து ஒரு அச்சு உருவாகிறது, அதாவது இரண்டாம் நிலை அச்சு உருவாகும். ஸோ இந்த இரண்டாம் நிலை அச்சில் தான் என்ன இருக்குது? முதல் நிலை கூட்டிலை காம்பிலிருந்து இரண்டாம் நிலை அச்சு உருவாகி அதில் தான் இலைத்தாள்கள் இருக்குது. அதனால தான் இதை என்ன சொல்கிறோன்னா இருமடி கூட்டிலை. எடுத்துக்காட்டு டிலோனிக்ஸ். டிலோனிக்ஸ்னா செம்மயிர் குண்டை, மைமோசா தொட்டர்ச்சினிங்கி, அக்கேஷியா நிலோட்டிகா, கருவேலம் மற்றும் சிசால்பினியா. இந்த தாவரங்களில் என்ன இருக்குன்னா இருமடி கூட்டிலை இருக்குது. அடுத்ததாக மும்மடி கூட்டிலை. மும்மடி கூட்டிலைனா என்னதுன்னா, அதாவது முதல் நிலை கூட்டிலை காம்பு, இந்த கூட்டிலை காம்பிலிருந்து என்ன உருவாகும்? இரண்டாம் நிலை கிளைகள் உருவாகுது, இரண்டாம் நிலை கூட்டிலை காம்பு உருவாகுது. இந்த இரண்டாம் நிலை கூட்டிலை காம்பிலிருந்து திரும்பவும் மூன்றாம் நிலை கூட்டிலை காம்பு உருவாகிறது. இந்த மூன்றாம் நிலை கூட்டிலை காம்பில் தான் என்ன இருக்கும்னா சிற்றிலைகள் இருக்கும். இதில் சிற்றிலைகள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோன்னா மும்மடி கூட்டிலைன்னு சொல்றது. அது முதல் நிலை கூட்டிலை காம்புலேருந்து இரண்டாம் நிலை, இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை கூட்டிலை காம்பு, அதில் சிற்றிலைகள் இருக்கிறது. எடுத்துக்காட்டு முருங்கா, முருங்கை. அடுத்தது பன்மடி கூட்டிலைனா என்னதுன்னா, கூட்டிலைகள் மூன்று முறைக்கு மேலே கிளைத்திருந்தால் ஒரு வடிவமற்று நிறைய நிறைய கிளைகள் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்றோம்னா பன்மடி கூட்டிலைன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு டாக்கஸ் கரோட்டா, கேரட், கோரியாண்டர் சட்டைவம், கொத்தமல்லி, ஃபியூனிகுலம் வல்கர் எனது சோம்பு. அடுத்ததாக அங்கை வடிவ கூட்டிலை. அங்கை வடிவ கூட்டிலைனா எனது அந்த கூட்டிலை காம்பின் ஒரு புள்ளியில் எல்லா சிற்றிலைகளும் அமைந்திருந்தால் அது எனது அங்கை வடிவ கூட்டிலை. அதாவது அந்த இலைக்காம்போட நுனி பகுதியில் இருக்கும்.
அதன் வகைகள் எதலானா ஒரு சிட்டிலை அங்கை வடிவ கூட்டிலை இரு சிட்டிலை முச்சிட்டிலை நார்ச்சிட்டிலை மற்றும் பல்சிட்டிலை முதல்ல வந்து ஒரு சிட்டிலை அங்கை வடிவ கூட்டிலை அதாவது இங்க ஒரு இலை காம்பில் ஒரே ஒரு சிட்டிலை மட்டும் இருந்துச்சுன்னா அது எனது ஒரு சிட்டிலை அங்கை வடிவ கூட்டிலை எடுத்துக்காட்டு சிட்ரஸ் சிட்ரஸ்னா எலுமிச்சை டெஸ்மோடியம் கன்ஜுட்டிகம் அடுத்தது இரு சிட்டிலை அங்கை கூட்டிலைக்கு எடுத்துக்காட்டு பலனெட்டிஸ் ஹார்ட்விக்கா ஜோனியா ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு அந்த இலை காம்பில் அதாவது கூட்டிலை காம்பில் எத்தனை சிட்டிலைகள் மட்டும்தான் இருக்குது ரெண்டு சிட்டிலைகள் இருக்குது ஸோ அதனால் இதை என்ன சொல்கிறோன்னா இரு சிட்டிலை அங்கை வடிவ கூட்டிலை அடுத்தது எனது முச்சிட்டிலை அங்கை கூட்டிலை எடுத்துக்காட்டு ஏகல் மோர்மலஸ் ட்ரைஃபோலியம் லாப்லாப் அண்டு ஆக்சாலிஸ் இங்கே ஒரு இலை காம்பில் எத்தனை சிட்டிலைகள் இருக்குது மூன்று சிட்டிலைகள் இருக்குது அதனால் இதை என்ன சொல்கிறோன்னா முச்சிட்டிலை அங்கை கூட்டிலை அடுத்தது நார்ச்சிட்டிலை அங்கை கூட்டிலை நார்ச்சிட்டிலை அங்கை கூட்டிலைன்னா அந்த இலைக்காம்பின் நுனியில் எத்தனை சிட்டிலைகள் இருக்குது நான்கு சிட்டிலைகள் இருக்குது ஒரே புள்ளியில் இணைந்திருக்கு அந்த நான்கு சிட்டிலைகள் இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறோம் நார்ச்சிட்டிலை அங்கை கூட்டிலை இது பாரிஸ் குவாட்ரிஃபோலியா தாவரத்துடைய இலை இன்னொரு எடுத்துக்காட்டு மார்ஷீலியா அடுத்தது பல் சிட்டிலை அங்கை கூட்டிலைன்னா இங்கே எத்தனை சிட்டிலைகள் இருக்குன்னா நான்குக்கு மேற்பட்ட சிட்டிலைகள் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறோன்னா பல் சிட்டிலை அங்கை கூட்டிலை எடுத்துக்காட்டு சீஃபா பெண்டான்ட்ரா அதாவது இலவம் பஞ்சுமரம் கிளியோம் பெண்டாஃபில்லா அண்ட் பாம்பெக் சீஃபா இது முள் இலவு ஸோ இங்கே எத்தனை சிட்டிலைகள் இருக்குன்னா ஏழு சிட்டிலைகள் இதில் இருக்குது ஸோ இதை என்ன சொல்கிறோன்னா பல் சிட்டிலை அங்கை கூட்டிலை அடுத்தது இலையின் உருமாற்றம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ